Hi, this is Dr. Varuna from Petpluz. Okay, புதுசா நம்ம வந்து pet companion வாங்க போறோம். சரி, சூஸ் பண்ணிட்டோம் எந்த இடத்துல வாங்க போறோம், யார் கிட்ட எடுக்க போறோம் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டோம். ஸோ வாங்கிட்டோம், புதுசா ஒரு பெட்டை வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ வந்ததுக்கு அப்புறமா அந்த என்விரான்மெண்ட்டை அவங்களுக்கு தகுந்த மாதிரி வி நீட் டு ஆல்டர். ஆல்டர்னா வந்துட்டு முதல்ல அந்த எக்ஸைட்மெண்ட் நம்மக்கிட்டே இருக்கும், புதுசாக ஒரு பெட் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கறனால ஆஃப் அன் அவங்கள பார்த்துட்டே இருக்கிறது, யூரின் போகிறாங்களா மோஷன் போடுறா போகிறாங்களான்னு ரொம்ப அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி நம்மளோட ஆங்ஸைட்டியில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பெட்டை வந்துட்டு ஜஸ்ட் அவங்கள நம்மளோட என்விரான்மெண்ட்க்கு அடாப்ட் ஆக விடணும். இன்கேஸ் ஒரு பப்பி புதுசாக வந்திருக்காங்க, மூவ் ஆகிறாங்க போகிறாங்க வீட்டில் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா விஷ் லெட் த பப்பி டு அடாப்டட் ஃபேமிலி. சும்மா நீ அங்கே போகக்கூடாது, இப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் ஜஸ்ட் லெட் தெம் டு அப்சர்வ் தட் என்விரான்மெண்ட் விட்டணும். அதே மாதிரி அவங்களோட ஃபீடிங் பவுல் ஆகட்டும், எல்லாத்தையும் செப்பரேட்டாக, வாட்டருக்குன்னு ஒரு ட்ரஃப் அண்ட் தென் ஃபுட்டுக்குன்னு ஒரு தனி பவுல், ஃபீடிங் பவுல்ஸை வந்துட்டு செப்பரேட் பண்ணி வச்சு. அதே மாதிரி டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபீடிங், இந்த டைமுக்கு தான் உனக்கு சாப்பாடு, அந்த மாதிரி இந்த டைமுக்கு சாப்பாடு போட்டு ட்ரெயின் பண்ணுறது. அதே மாதிரி பாட்டி ட்ரைனிங், யூரின் மோஷன் போகிறதுக்கும் வந்துட்டு ஆஃப்டர் ஃபுட்டுக்கு அப்புறமா வந்துட்டு அவங்கள கொஞ்ச நேரம் வெளியே ரெஸ்டிங் பீரியட் விடுறது, அது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அவங்களுக்குன்னு படுக்கிறதுக்கு ஒரு இடம் ஒதுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்பரான பெட்டிங்கோ இல்லை கீழே மேட் இந்த மாதிரி போட்டோ இல்லை கூலிங் மேட் இந்த மாதிரி எதுவும் ப்ரொவைட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பெட்டிங்க்கு செப்பரேட்டான ஒரு இடம் கொடுத்துடலாம். இல்லை பெட்டு எங்கேனாலும் மூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க, என்னால் அந்த மாதிரி ஃப்ரீ ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் ஒரு கிரேட் மாதிரி செட் பண்ணிவிட்டு ஹோல் டே நம்ம அந்த கிரேட்குள்ளாரே வைக்காமல் பெட்டு வந்துட்டு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக ஃபீல் ஆகணும் அந்த என்விரான்மெண்ட்டில். ஸோ கிரேட் வந்துட்டு ரொம்ப மினி ப்ரீடாக இருந்துச்சுன்னா அந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரியான கிரேட்டை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அவங்களோட அடாப்ஷன் அடாப்ட் ஆகிற வரைக்கும் அந்த இடத்துக்கு வி நீட் டு கிவ் கம்ஃபர்ட் டு த பெட்.